Hi friends, welcome to Cozy Recipes. இப்போ உங்களுக்கு நான் வந்து பால்கோவா செஞ்சு காமிக்க போறேன். நாளைக்கு நியூ இயர்ங்கறனால உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள். இங்க பாருங்க நான் வந்து ஒரு 1 லிட்டர் பால் வந்து நல்லா இங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன இன்கிரிடியன்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ காஞ்சிட்ருக்கு நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சு பொண்ணில் வச்சு காய்ச்சிறேன். நல்லா இது சுண்டணும், தண்ணியெல்லாம் இல்லாமல் சுண்டணும். இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா சுண்டிருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி இருக்குல்ல, இது நல்லா திக் ஆகணும்னா நான் இதை வந்து சிம்மிலேயே வச்சு தான் காய்ச்சிறேன். நான் இப்போ நமக்கு வந்து இந்த பால் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. உங்களும் அதுக்கு தேவையான பொருள் நாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பசும்பால் நெய். பசும்பாலில் வந்து வெண்ணெய் எடுத்து அதில் எடுத்த நெய் இது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் வீட்லேயே இது செஞ்சுது. அதனால் இது வந்து நம்ம இந்த நெய் வந்து நம்ம 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூன் போட்டால் போதும் அதுக்கு பால்கோவாக்கு. இது ரவை வந்து 1-2 ஸ்பூன் வறுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா நாங்கள் கடாயில் கொஞ்சம் நாம் உப்புமாக்கு செய்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். 1-2 ஸ்பூன் வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து சர்க்கரை வந்து 4-5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து ஏலக்காய் பொடி. இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நாம் வந்து இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா இந்த மாதிரி வழிச்சு விட்டுக்கணும். நான் எதுக்கு உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செஞ்சு காமிக்கிறேன்னா இது வந்து அடி பிடிக்காது நமக்கு. பாருங்கள் நான் இது வந்து சில்வர் பாத்திரம் தான் வச்சுருக்கேன். ஸ்டீல்லாம் நம்ம வந்து கேஸில் செஞ்சோம்னா அது அடி பிடிச்சிரும். சப்போஸ் நீங்கள் வந்து கேஸில் செய்யணும், நமக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லாட்டி நீங்கள் வந்து அதாவது இது இந்த கடாய் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு அலுமினிய கடாயில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நான்ஸ்டிக்கில் கூட செஞ்சுக்கலாம். இது நல்லா சிம்மலையே வச்சு தான் செய்யணும். இப்போது நாம் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்ததுனால இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள் அடியே பிடிக்கல. பாருங்கள் நல்லா இருக்கு, நல்ல கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கெட்டியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு இந்த தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ஏலக்காய் பொடி சர்க்கரையெல்லாம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக ரவை போட்டுக்கிறேன். ரொம்ப போட்டுறாதீங்க, 1 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த பாருங்கள் மிச்ச ரவையை நான் எடுத்து வச்சிட்றேன். சும்மா நமக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாகிறதுக்கு தான் நான் ரவை போடுறேன். ரவை போடாமல் கூட நம்ம செய்யலாம். நிறைய உங்களுக்கு பால் அதிகமாக இருந்துச்சுன்னா 2-3 லிட்ரு வந்து நம்ம விசேஷங்களில் வந்து நமக்கு வந்து பால் மிஞ்சி போயிடுச்சுன்னா கூட நம்ம வந்து தயிர் மாதிரி உர ஊற்றி வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் பால்கோவா செஞ்சுட்டுருக்கலாம் குழந்தைங்களுக்கு. நான் குவான்டிட்டி அதிகமாகறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சமாக ரவை போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லைன்னா போடாமல் கூட நீங்கள் வந்து அதிகமாக பால் இருந்துச்சுன்னா அப்படியே டைரெக்டாக வெறும் பாலில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் அடியே பிடிக்கல. பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம செஞ்சோம்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் இதுலேயே ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஃபைனலாக தான் நம்ம சர்க்கரை போடணும். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து நல்லா இந்த பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பதம் வந்துருச்சு. இப்போ நாம் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம்.
சக்கரை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இதுலேயே நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டால் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நமக்கு ஒட்டாமல் வரும். இது சுத்தமான பசும்பாலில் வெண்ணெய் எடுத்து நெய் தயாரித்தது, ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இது பதம் பாருங்கள் எப்படி வந்திருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. அதான் பால்கோவா வந்து நமக்கு மைசூர் பாக் மாதிரி இந்த மாதிரி திரண்டு வரணும். இப்போ பாருங்கள் ஒட்டவே இல்லை பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பால்கோவா வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி திரண்டுட்டு வருது பாருங்கள், கொஞ்சம் கூட அடியே பிடிக்கல. இங்கே பாருங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செஞ்சதுனால நமக்கு நடுவில் அடியே பிடிக்கல. இங்கே பாருங்கள் எப்படி வருது. உங்கள் வீட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து கேஸில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து சிம்மில் தான் வச்சு பண்ணணும். கையில் வச்சு பண்ணிங்கன்னா அது கருகி போயிடும். இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பால்கோவா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம வீட்லேயே செய்கிறதுனால ஹைஜீனிக்காக இருக்கும். அதாவது இதில் வந்து நான் வந்து 1 லிட்ரு பால் தான் நான் எடுத்து ஊற்றிருக்கிறேன். நான் உங்களுக்கு எவ்வளோ பால்கோவா கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இதில் நான் வந்து 1 ஸ்பூன் தான் வந்து நான் வந்து ரவை போட்டிருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் கூட போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும். நான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் வந்து அதிகமாக ஆட்கள் நிறைய வீட்டில் இருந்தாங்கன்னா அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக ரவை போட்டேன். நான் எவ்வளோ பால்கோவா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பால்கோவா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.